Hi viewers, welcome to my channel Herbal Medicine Chennai with Dr. Rajalakshmi Parthasarathy. So in the video la nama calcium rich food pathi paakalam. So oru naalaiki namakku theveyana calcium alavu enna appdin sonna 1000 to 1500 milligrams. So in the calcium vandu ellarkume theriyum paal thair nareya adla da irukku appdin solli, but more lay irukku nareya adavadhu பால் தயிர் எடுக்காதவங்க வந்து என்னெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து மோர். மோரில் நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ 100 ml மோரில் 120 mg வந்து நமக்கு கால்சியம் கிடச்சிரும். அப்புறம் சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய இந்த பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, நான் ஒரு ரஃப் ரேஷியோ தான் கொடுத்துருக்கேன். ஒரு 200 grams வந்து 40 mg கிடைக்கும். சுண்டல் வகைகளில் ஒரு 100 gram எடுக்கும்போது ஒரு 40 mg கிடைக்கும். அடுத்து பீன்ஸ், இது எல்லாமே மஸ்ட். ஒரு சாம்பார் சாப்பிடுவோம், ஏதாவது ஒரு சுண்டல் வகை எடுத்துப்போம். அப்புறம் பீன்ஸில் வந்து 100 gramல 50 mg இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி எடுக்கக்கூடியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்திங்கனாலே உங்களுக்கு 1000 mg கிடச்சிரும். அடுத்து என்னென்னா கீரை வகைகள், ஏதாவது ஒரு கீரை வந்து மஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து இப்போது ஜாயிண்ட் டிசீஸ் இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்து முருங்கைக்கீரை வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ முருங்கை அப்படின்னு சொல்லும்போது ஒரு 120 gram எடுக்கும்போது 440 mg வந்து கிடைக்கும். நம்ம வந்து 120 gram எடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு 50 gram தான் எடுப்போம். பட் அதுக்கு தக்க இதை வந்து டிவைட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவு வந்து நமக்கு கிடச்சிரும். அடுத்து வந்து அகத்திக்கீரை என்னென்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதில் வந்து 120 gramல 1130 mg கிடைக்கும். ஒரு நாளைக்கு தேவையானது ஃபுல்லாகவே அதில் கிடச்சிரும். ஆனால் டெய்லி அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது. ஸோ 15 days once நீங்கள் அகத்திக்கீரை எடுத்துக்கலாம். அது வந்து பித்தத்தை நல்லா தணிக்கக்கூடியது. ஆக்சுவலாக ஃபாஸ்டிங் முடித்து ஏகாதசி அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருப்போம் இல்லையா, நெக்ஸ்ட் டே துவாதசிக்கு காலங்காத்தால் வந்து அகத்திக்கீரை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த வைகுண்ட ஏகாதசி தான் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வருது. ஸோ அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஏகாதசி. ஸோ அந்த துவாதசி அன்னைக்கு அகத்திக்கீரை சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ அப்போ வந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போது பித்தம் வந்து அதிகமாக இருக்கும், அதை தணிக்கிறதுக்கு இந்த அகத்திக்கீரை வந்து சேர்ப்பாங்க. அதுதான் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து அதனால தான் 15 days once வந்து நீங்கள் இந்த மாதிரி அகத்திக்கீரை சேர்த்துக்கலாம். பட் 120 gramலே அவ்வளோ கால்சியம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ராகி. ராகி வந்து 100 gramலே 344 mg இருக்குது. நம்ம ராகி வந்து தோசையாவோ எதா ராகி லட்டு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். அந்த சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லும்போது த பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ராகி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து அந்த கீரை வகைகளில் கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி இதிலெல்லாம் நிறையா இருக்குது. 100 gram கருவேப்பிலை 830 mg இருக்குது. பட் நம்ம 100 gram யூஸ் பண்ண போகிறதில்ல, அதில் 10 gram தான் நம்ம வந்து சாதத்தில், சூடான சாதத்தில் கருவேப்பிலை பொடி வந்து போட்டு சாப்பிட சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம் ஜாயிண்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த 10 gram எடுக்கும்போது 83 mg உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை ஒரு 120 gramல 510 இருக்குது. இதே நீங்கள் வந்து 10 gram எடுக்கும்பொழுது ஒரு 40 to 50 mg கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போவில் எடுத்துக்கோங்க. இது போக வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்ப ஆரஞ்சஸ் எடுத்துக்கலாம். ஆரஞ்சஸில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. அப்புறம் ட்ரை கிரேப்ஸ், ட்ரை கிரேப்ஸ் வந்து ஒரு நிறைய ஒன்றும் சாப்பிட போகிறதில்லை, ஒரு 10 gram எடுத்திங்கன்னா அதில் ஒரு 10 mg கிடைக்கும். அதே மாதிரி அத்திப்பழம், அத்திப்பழத்துலேயும் கால்சியம் அதிகமாக இருக்குது. ஒரு அதாவது 60 grams பேக்கேஜில் 96 mg கிடைக்கும். பட் நம்ம ஒரே ஒரு அத்திப்பழம், ஒரு 4-5 ட்ரை கிரேப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்டு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு இது வந்து எள்ளு. ஸோ எள்ளு வந்து 10 gram எடுக்கும்போது 97 mg கிடைக்குது. ஸோ எள்ளு வந்து வாரத்துக்கு ஒருக்க சேர்க்க சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கால்சியம் அதிகமான உணவு பதார்த்தங்கள் நிறையவே இருக்குது. ஸோ பெட்டர் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உணவுகளை சேர்த்துக்கோங்க. இதே வந்து குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி வளர்கிற குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா பால், தயிர் இதெல்லாம் நல்லா கொடுக்கலாம். தாராளம் தயிர்லலாம் ஒரு 150 ml அவங்களுக்கு கொடுத்தாலே 200 mg கிடச்சிரும்.
ஸோ இந்த மாதிரி கொடுங்க, எள் கொடுங்க, நெல்லிக்காய் கொடுங்க குழந்தைங்களுக்கு. நெல்லிக்காய் ஒரு 50 கிராம்லேயே 36 மில்லிகிராம்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி கால்சியம் ரிச் ஃபுட்டை வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் டிசீஸ் வராமல் இருக்கும், போன் டென்சிட்டி நல்லா இருக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கு நல்ல போன் டென்சிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பிற்காலத்தில் நோய் வராமல் இருக்கும். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸும் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு உணவு வகைகள் ஒரு காம்பினேஷனில் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது போகாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.